ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரின்சஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு ரொம்பவே அட்டகாசமான ஒரு புளி சேர்க்காத ஒரு மீன் குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. கண்டிப்பாக வந்துட்டு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க, எப்படி செய்யலாங்க அதை பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஃபிஷ் கறிக்கு நமக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன், நல்ல ஒரு ரெண்டு கையளவுக்கு வந்துட்டு சின்ன வெங்காயம் எடுத்து உரிச்சு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு கையளவுக்கு பூண்டு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் முருங்கை காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் நாலஞ்சு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப, தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி நல்லா கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நமக்கு தாளிக்கிறதுக்கு வந்துட்டு இது மூணு தேவைப்படும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெந்தயம், சோம்பு, ஜீரகம், இது மூணு நம்ம தாளிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையில் வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் லைட்டாக சூடானோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தாளிக்கிறதுக்கு அது வெந்தயமும் சோம்பும் ஜீரகமும் ஒரு சின்ன ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மூணையுமே சேர்த்துக்கலாம். நல்லா கொஞ்சம் நல்லா பொரியட்டும். மூணையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொரிய விடுங்க. நம்ம போட்டோம் பார்த்தீங்களா, சோம்பு, ஜீரகம், அப்புறம் வெந்தயம், அது பொரிஞ்ச உடனே நம்ம வந்துட்டு பூண்டு சேர்த்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு நம்ம எவ்வளோ எவ்வளோ சேர்க்குறோமோ நிறையா சேர்க்குறோம், அந்தளவுக்கு டேஸ்ட் நமக்கு ஃப்ளேவர் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மீன் குழம்புல. ஸோ நல்லா நான் வந்து ஒரு கையளவு வந்துட்டு பூண்டு நல்லா உரிச்சிட்டு அதை கட் பண்ணிவிட்டு இதில் சேர்க்குறேன். கட் பண்ணிட்டு கூட சேர்க்கலாம், கட் பண்ணாமல் கூட நீங்கள் அப்படி சேர்க்கலாம். ஏன்னா நம்ம இது வந்துட்டு நம்ம இப்போ அரைக்க தான் போகிறோம். அது சேர்த்துட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மிளகா வந்துட்டு நான் காரத்துக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நாலு பச்சை மிளகாயும், அப்புறம் நான் வந்துட்டு பொடி கூட கொஞ்சம் சேர்ப்பேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடியும் சேர்ப்பேன் நான். ஸோ அது வந்துட்டு எனக்கு காரம் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக பச்சை மிளகாய் இன்னும் கூட சேர்த்துக்கலாம். இது வந்துட்டு நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். நல்லா அந்த பூண்டுலாம் வந்துட்டு நல்லா எண்ணெயில் வந்து நல்லா வறுவடட்டும். வறுவட்டால் தான் நமக்கு நல்லா வந்து ஃப்ளேவர் கிடைக்கும். ஓகே, மீன் வந்துட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீன் எந்த மீன் பார்த்தீங்கன்னா, நான் ரொஹு தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து ரொஹு மீன் வந்து ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும், நல்லா கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும். அதனால் சொன்னாங்க ரொஹு தான் வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம். நல்லா பீசஸும் பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு நல்லா சங்கி சங்கியாக பீசஸ் நல்லாயிருக்கும் இதில். ஸோ இதை நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மஞ்சள் பொடி உப்பு அதெல்லாம் போட்டு நல்லா கழுவிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக மஞ்சள் பொடி உப்பு, அப்புறம் நல்லெண்ணெய் போட்டு பரட்டி சைடில் எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்துட்டு நமக்கு பாருங்கள், நல்லா அந்த பூண்டு, அப்புறம் வந்துட்டு சோம்பு, கடுகு, ஜீரகம், அப்புறம் பச்சை மிளகாய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்து தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் தான், கண்டிப்பாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, ரொம்ப ருசியாக இருக்கும் அது சேர்க்கையில். ஸோ எல்லா சின்ன வெங்காயம் அதில் போட்டு நல்லா வந்துட்டு இதையும் நல்லா அந்த ஆயிலோட அந்த ஃப்ளேவர் வரதுக்கு நல்லா நம்ம வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், ஸோ தட் கொஞ்சம் ஃப்ரை ஆகிறதுக்கு ஈஸியாக ஃப்ரை ஆகும். இங்கே பாருங்கள், நல்லா நமக்கு வதங்கிருச்சு பார்த்தீங்களா, அந்த நம்ம வெங்காயம் கலரே சேஞ்ச் ஆகிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா வதங்கி ரெடியாக இருக்குது. இனி வந்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வந்துட்டு நல்ல ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம புளி சேர்க்க போகிறதில்ல, நமக்கு இந்த புளிப்பு வந்து தக்காளியில் வர ஃப்ளேவர் தான் நமக்கு புளிப்பே. ஸோ புளிப்பு வந்து நல்லா மீன் குழம்புக்கு தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஒரு அஞ்சு தக்காளியாவது நாலுலேருந்து அஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க. பெரிய பெரிய தக்காளியும் நாலு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சின்ன மீடியம் சைஸ் தக்காளினா ஒரு அஞ்சு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அதையும் இதோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க, ஸோ தட் சீக்கிரம் அதை நல்லா மேஷ் ஆகும். ஓகே, நான் வந்துட்டு லைட்டாக உப்பு போட்டுட்டு ஒரு லிட்டை வச்சு இதை கவர் பண்ணி வைக்க போகிறேன். அப்போ தான் நமக்கு தக்காளி நல்லா மேஷ் ஆகி வரும். ஸோ அதை நான் அப்போ கவர் பண்ணி வச்சிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மேஷே பாருங்கள், ஜூஸே வந்துட்டு தக்காளி ஜூஸே வந்துச்சு பார்த்தீங்களா, அந்தளவுக்கு வந்து நமக்கு மேஷே ரெடியாக இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொஞ்சம் பொடியெல்லாம் சேர்க்க வேண்டியது இருக்குது, அதெல்லாம் சேர்த்துடலாம். இதில் நான் என்னென்ன பொடி சேர்த்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வீடியோ அது கட் ஆகிடுச்சு, நான் எடுக்க முடியல. இதில் வந்து நான் சேர்த்த பொடியெலாம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, மல்லிப்பொடி 2 ஸ்பூன் மல்லிப்பொடி அது சேர்த்துருக்கேன், மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன் பிஞ்ச், கொஞ்சம் லைட்டு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சப்பொடி சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து ஜீரகப்பொடி சேர்த்துருக்கேன், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி. அப்புறம் மிளகாப்பொடி வந்துட்டு 1 ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்துட்டு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் என்ன கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாயும் 4 போட்டுட்டு இந்த 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாப்பொடியும் நான் வந்துட்டு சேர்த்துருக்கேன். இதுதான் சேர்த்து கருவேப்பிலை பொடி வந்துட்டு நான் சேர்த்துருக்கேன். உங்கள்ட்ட கருவேப்பிலை பொடி இருந்தால் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் நல்லது. இல்லைனா தாளிக்கிறப்ப கூட நீங்கள் கருவேப்பிலை பொடி தாளிச்சிருக்கலாம். நான் வந்து கருவேப்பிலை வந்து பொடியாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன், ஸோ தட் நமக்கு இன்டேக் ஆகிறதுக்கு அது நல்லது உடம்புக்கு. ஏன்னா கருவேப்பிலை நம்ம எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுவோம், இது பொடியாக இருந்தால் கூட நமக்கு உடம்புக்கு ஈஸியாக வந்துட்டு போயிடும் இல்லை, ஸோ அதை நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் வந்து நம்ம எல்லாம் வந்து நல்லா மேஷ் ஆனோம், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுன்னா அந்த மசாலாலாம் நல்லா வெந்த உடனே ஒரு 4-5 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு மசாலாலாம் வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் வந்துட்டு நல்லா ஆறினதுக்கப்புறம் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ வந்து நம்ம குழம்பு வைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஒரு பேன் எடுத்திருக்கேன், ஒரு பேன் எடுத்துகிட்டு அது நல்லெண்ணெய் சேர்க்குறேன். நல்லெண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெயில் நம்ம குழம்பு செஞ்சால் நல்லா ரொம்ப நல்ல வாசமாக நல்ல ஃப்ளேவராக இருக்கும். இதில் வந்து இப்போ நம்ம கொஞ்சோண்டு வெந்தயம் சேர்த்துக்கலாம். நம்ம அரைக்கிறதுக்கும் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கோம், அதே நேரத்தில் இதில் வந்து தாளிக்கிறதுக்கும் நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துருக்கோம். இது வந்து நல்லா நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும், அது வந்து அரைச்சிட்டு வந்துடும். இது வந்துட்டு நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வந்துட்டு கொஞ்சோண்டு வெந்தயம் கொஞ்சம் சோம்பு சேர்த்து நான் தாளிச்சிருக்கேன். இது இந்த டைம் நம்ம வந்துட்டு கருவேப்பிலை கூட போட்டுக்கணும், கொஞ்சம் கருவேப்பிலை கூட போட்டுக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, இதை நான் நல்லா ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கோங்க. இதை வந்துட்டு இதை நம்ம இதில் ஊற்றிடலாம். நம்ம தாளிக்கிற இதில் வந்துட்டு இதை ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். எவ்வளோ உங்களுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம். இல்லை நான் உங்களுக்கு திக்காக தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் திக்காக சேர்த்துக்கலாம். நான் வந்து மீடியம் அளவில் வச்சுருப்பேன், ஒரு கிரேவி அளவில் தான் எனக்கு குழம்பு இருக்கும். எனக்கு ரொம்ப தண்ணியாகவும் பிடிக்காது திக்காகவும் பிடிக்காது, கொஞ்சம் நம்ம ரைஸுக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். ஸோ அது கரெக்டாக வந்துட்டு அந்த இந்த பதத்தில் தான் நான் வந்து எப்பவும் குழம்பு வைப்பேன். ஸோ இந்தளவுக்கு நான் தண்ணி நான் வந்து 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்து கொதிக்க விட போகிறேன். நல்லா வந்துட்டு இனி நம்ம மசாலாலாம் எதுவுமே போட தேவையில்லை, ஏன்னா நம்ம எல்லாமே வந்துட்டு போட்டு அரைச்சிட்டோம். ஸோ இனி நம்ம மசாலாலாம் எதுவுமே சேர்க்க தேவையே கிடையாது. இப்போ வந்துட்டு நல்லா நம்ம தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா வந்து இதை கொதிக்க விட போகிறோம். முருங்கைக்காய் வந்துட்டு நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதை நான் இதில் சேர்த்துக்க போகிறேன். ஒரு 3 முருங்கைக்காய் வந்துட்டு நல்லா நார்மல் மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் வந்து இந்த தண்ணி அந்த குழம்பு கொதிக்க கொதிக்க அந்த முருங்கைக்காயும் வந்து வெந்து வந்துடும். ஸோ அதையும் சேர்த்து நான் வந்துட்டு இப்போ குக் பண்ண போகிறேன். முருங்கைக்காய் வந்து செம்ம ஃப்ளேவர் கொடுக்கும். சைடில் பார்த்தீங்கன்னா மீன் ஃபிஷ் ஃப்ரை ஆகிட்டுருக்குது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு ஃபிஷ் ஃப்ரையும் ஃபிஷ் கிரேவி தான். ஃபிஷ் ஃப்ரை ரெசிபி நான் போட்டிருக்கேன், நான் உங்களுக்கு வந்து லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த குழம்பு நம்ம கொதிக்க விட்டுறலாம். நான் வந்து அந்த பேஸ்ட்டுக்கு எவ்வளோனா 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டேன். இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது, நல்லா கொதிச்சு வரட்டும். ஒரு 5 நிமிஷமாக நல்லா கொதிக்கட்டும், நமக்கு முருங்கைக்காயும் நல்லா வெந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கூட நல்லா வெந்துருச்சு எனக்கு. இப்போ முருங்கைக்காயும் வெந்துடும், குழம்பும் நமக்கு நல்ல கன்சிஸ்டன்சி வந்துடும். அந்த ஸ்டேஜில் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, மீன் வந்துட்டு உள்ளே போட போகிறோம். கொதி வந்தோடனே நம்ம மீன் போட்டுடலாம். ஏன்னா மீன் போட்டதுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க வச்சோம்னா மீன்லாம் உடஞ்சிரும். ஸோ முதவே குழம்பு எல்லாம் ரெடி, அந்த பதம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு மீன் போடணும். இப்போ வந்து நான் மீன் ட்ராப் பண்ணுறேன். நான் ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டேன் குழம்பை, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா திக்னஸ் தெரியுது பார்த்தீங்களா. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு இப்போ தான் வந்துட்டு மீன்லாம் வந்துட்டு உள்ளே ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சா போதும் நமக்கு. இந்த பாருங்கள் அழகாக சூப்பராக வெந்து வந்துருச்சு, எவ்வளோ அழகாக கொதிச்சுட்டு பாருங்கள், செம்மையாக இருக்குது. மீன் கூட நல்லா வெந்துட்டே வந்துருப்பாங்க, வெந்துருச்சு பாருங்கள், மீன் கூட வெந்துருச்சு. மீன் சீக்கிரம் வெந்துடும், அது வந்து ரவ் வந்து சீக்கிரம் ரொம்பவே குயிக்காக வெந்துடும், ஃப்ரை பண்ணாலுமே சீக்கிரம் வெந்துடும். இது
இப்போ நமக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக சூப்பரான ஃபிஷ் கிரேவி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருங்கைக்காய் போட்டு நீங்கள் மீன் குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். பிடிக்கிறவங்க வந்து உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஆனால் முருங்கைக்காயோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக வந்து மேலே கொத்தமல்லி தூவி நம்ம இதை வந்து ஃபினிஷிங் பண்ண போகிறோம். எவ்வளோ அட்டகாசமாக இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புளி இல்லாத அட்டகாசமான மீன் குழம்பு உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க. எப்படி இருந்தது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபஸ்ட்டு போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் மேலும் மேலும் நல்ல நல்ல வீடியோஸ் நான் வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். அப்புறம் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, என்னோடய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.